இணையம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். எல்லாரையுமே நான் பார்க்கும்பொழுது ஒரு வாசகம் வந்து நிச்சயமாக சொல்வேன். ஆனால் இன்னைக்கு இந்த சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சிக்கு இந்த வாசகம் நிச்சயமாக பொருத்தமான ஒரு வாசகம். என்னன்னா, தன்னம்பிக்கை இல்லாதவன் ஜெயிப்பதே இல்லை, தன்மேல் நம்பிக்கை உள்ளவன் தோற்பதே இல்லை. அப்படி தன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கஷ்டங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கேன், ரொம்ப சோதனையாக இருக்கேன், எனக்கு நடந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். பார்த்தவுடன் கண்டிப்பாக உட்கார்ந்திருந்த முடங்கி இருக்கக்கூடிய நீங்கள் எழுந்து அடுத்தடியே எடுத்து வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கு நான் வந்து சந்திக்கிறதுல, உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப 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 பெருமை அடைகிறேன். சென்கா குழுமத்தினுடைய தலைவர் இங்கே வந்திருக்கிறார், டாக்டர் செந்தில் அவர்கள் வெளியில வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் சந்திக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய நபர்கள் பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையை அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த அடி அவங்க எழுந்து வைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை சார். உங்களுடைய முதல் அடியை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தை பருவம் சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். குழந்தை பருவம் எல்லோரும் போல தான் லைஃப்பில் வந்து ட்ராவல் ஆகி வந்திருந்தோம். இதில் இந்த ஒரு 2 வயசுலேயே வந்து இளம் பிள்ளைவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டதுனால மற்றவர்களுக்கும் நமக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது பள்ளி பருவத்திலேயே இருக்கட்டும், குழந்தை பருவத்திலேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க செய்யக்கூடிய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை நான் நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த சமயத்துலலாம் வந்து எதுலேயும் குறைஞ்சவன் இல்லை அப்படின்னு அடிக்கடிக்கு எனக்கு வலியுறுத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க என்னுடைய பெற்றோர்கள் மட்டும்தான். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் தான், ஏன்னா மற்றவங்களாம் விளையாடுவாங்க. இப்போ ஸ்கூல்லேயே கூட பார்த்தீங்கன்னா பிடி பீரியட்லாம் நிறைய இருக்கும், நான் கிளாஸ்க்குள்ளே இருப்பேன், எல்லோரும் கீழெல்லாம் எல்லோரும் விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தனிமைப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெஸ்ட்டு ஃப்ரெண்டுலாம் சொல்லுவாங்க, இப்போ எல்லாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நமக்காக யாரும் வந்து பக்கத்தில் இருந்து, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே விளையாடணுன்ற அந்த தருவாயில் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கலையோ அப்படிங்கிற ஃபீல்லாம் குழந்தை பருவத்தில் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி வந்தது தான் லைஃப் இன்றைக்கி இவ்வளோ தொழுக்கு வந்திருக்கும். ஸோ குழந்தை பருவத்தில் நான் மிஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயம் தான், என்னுடைய விளையாட்டுத்தனம். எந்த ஒரு விஷயம் சார் உங்களை இதையும் தாண்டி நம்ம போகணும், இதையும் கடந்து நம்ம போகணும் அப்படின்ட்டு உங்களை வேகப்படுத்தின விஷயம் எது சார், தூண்டிய விஷயம் எது சார்? இது சின்ன வயசுலேயே வந்து எனக்கு அந்த விஷயம் ஏற்பட்டுடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் 4th ஸ்டாண்டர்டுக்கு மேலே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மாடிப்படியில் தான் பள்ளி. வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஃப்ளோர்லலாம் அனுப்ப முடியாது, அவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வச்சுக்க முடியும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் உங்கள் பையனை வந்து வேறு ஸ்கூலில் மாற்றிக்கிங்க. ஸோ அப்படின்னு வந்து சொல்லும் போது இவங்களால எதுவும் எதிர்த்து பேச முடியல. பிகாஸ் என்னென்னா, எல்லா பிள்ளைங்களும் ஆசைப்படும் போது நம்ம பையனால் அது நடக்காமல் போகுதேன்னு, இதுக்காகவே நான் வந்து வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது, அதாவது இந்த விஷயத்தை நான் உடைக்கணும் அப்படின்னு நான் இப்போ போன பள்ளியிலையும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா 8ஆம் வகுப்புக்கு மேலே மாடிப்படி ஏற வேண்டியது, பட் நான் ஏறினேன். என் விஷயத்தில் நான் என் லைஃப்பில் என்னை மாற்றிக்க முடியும்னு நினச்ச முதல் விஷயம் அந்த ஸ்டெப்ஸ் ஏறினது தான். ஸோ அந்த படிகட்டுகள் தான் உங்களை உயர வச்சிருக்கு. நிச்சயமாக அப்படியே சொல்லலாம். பட் என் முடியாதுன்னு ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா நிச்சயமாக முடியாது தான். ஈவந்தோ என்னால் முடியும்னு என்ன நானே உணர்ந்த விஷயம் அந்த பள்ளி பருவத்திலேயே என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு நபருக்கு கண்டிப்பாக வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். ஸோ உங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருந்தது, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? நிச்சயமா நல்ல விஷயமாக இருந்தாக்கா கட்டாயமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம். நான் அவங்க என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுவாங்க, நீ என்ன வேணாலும் செய், உனக்கு பிடிச்சது எதுவோ, எது எது மனசுக்கு சரின்னு படுதோ அதை உடனே செய், தப்பே கிடையாது. ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு மட்டும் வந்துடும், எங்கேயும் ஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல அவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க, நைட்டில் ஸ்டே பண்ணி ஏதாவது கெட்டு போயிருப்பான். அந்த எனக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் எனக்கு படிப்பெலாம் முடித்தேன், படிப்பெலாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலையும் ரயில்வேல வந்து வேலையும் கிடச்சிது, அரசு வேலை. எஸ், வேலையும் கிடச்சிது. வேலை கிடைக்கும் போது எனக்கு வேலை வேண்டாம்
அப்படின்னு நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பெற்றோர்கள் மட்டுமில்ல, இப்ப பாக்குறவங்களுக்கு கூட கோபம் வந்திருக்கும் சார். என்ன காரணம்னா, இப்படி ஒரு பர்சன், இவர் முன்னேறணும் நினைக்கக்கூடிய குடும்பம், அப்படியே நீங்க படிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னும் பொழுது, அந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு மனிதர் சொன்னா எல்லார் வீட்லயும் வரக்கூடிய கோபம். ஏன் அப்படி சொன்னீங்க சார்? இல்ல நிச்சயமா, ஏதாவது ஆக்சுவலா வேலை வேணும் தான் எக்ஸாம் எல்லாம் எழுதுனது இல்ல. பட் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்றச்ச எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இது இந்த சூழல் தான் என்னை வந்து வேலையை செய்ய வேண்டான்ற மனசுக்கு வந்தது. ரெண்டாவது, ஒருவேளை நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னாக்க என்னுடைய ரிட்டைர்மெண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு வீடு வேணாக்கா சொந்தமாக இருந்திருக்கலாம், ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், எனக்குன்னு ஒரு ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம், இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் நாம் எத்தனை பேரை வாழ வச்சுருப்போம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். நான் வீட்டிலலாம் எல்லோருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு 56 வயசு வரைக்கும் நான் என்ன சம்பாதிச்சு போனோம் அந்த அதை வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ளாரே என்னால் சம்பாதிக்க முடியும், என்னை நம்புங்க. ஆனால் நான் வேலைக்கு போகல, பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருந்தது. ஈவன் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆனால் அவங்க என்னுடைய மேரேஜ் ஆகி மனைவியும் இருக்காங்க, அப்போ தான் வேலை வேணான்னு சொல்கிறேன். அந்த சைடிலும் எதிர்ப்புகள் இருக்க தான் செஞ்சது. ஸோ எல்லாருக்கும் புரிய வச்சேன், என்ன நான் பண்ணேன்னா புரிய வச்சேன், சண்டை போடலை எதுவும் இல்லை, புரிய வச்சேன். எனக்கு ஒரு 5 இயர்ஸ் டைம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக என்னால் நான் இத்தனை வருஷத்தில் என்ன சம்பாதிக்க முடியுமோ என்னால் அதை சம்பாதிச்சிட முடியும்னு யூ கான் பிலீவ் தட். நான் அதை 3 வருஷத்துலேயே செஞ்சு கொடுத்தேன். ஸோ எல்லோரும் என்ன அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ ஓகே, இவரால் செய்ய முடியும், இவரால் சாதிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லாருமே எதிர்ப்பில் இருக்கும் போது கூட என் மனைவி வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. உங்களுக்கு இது கரெக்டுன்னு பட்டுதுனாக்கா தாராளமாக செய்யுங்கன்னு அவங்க என் கூட நின்னதுனாலேயும் என்னமோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருந்ததுக்கு அவங்களுக்கும் ஒரு காரணமாக தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த தருணத்தில் வந்து கொஞ்சம் அன்பு கலந்தும் பேசலாம். உங்கள் மனைவி, உங்கள் திருமணம், இந்த இது எப்படி நடந்தது? எல்லா வீட்டில் பார்த்து எல்லாருமே பார்த்து வச்சு பண்ண திருமணம் தானா, எப்படி சார்? ஆக்சுவலாக ஒன் சைடில் அப்படின்னு சொல்லலாம். எந்த சைடு? உங்கள் சைடா அவங்க சைடா? என் சைடில் தான் பிடிச்சிருந்தது. பட் பிடிச்சிருந்தது அவங்கக்கிட்ட கூட நான் சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஃபேமிலிக்கிட்ட தான் நான் போய் அப்ரோச் பண்ணது. இவங்கக்கிட்ட சொல்லும் போது ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, என் வீட்டில் வந்து கேளுங்க ஓகே அப்படின்னாக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அவங்கக்கிட்ட சொன்னது என்னென்னா, என்கிட்ட ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நீங்கள் குறையாக பார்க்கல அப்படின்னாக்கா நான் உங்கள் வீட்டில் வந்து பேச தயாராக இருக்குன்னு. அவங்க ஓகே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனேன், பேசினேன், முதல்ல ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ஒத்துக்க வச்சோம். இப்போ 2 வாட்டி 3 வாட்டி அப்ரோச் பண்ணும், ஒத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னேன், எக்காரணத்து கொண்டு உங்களுடைய பொண்ணை வந்து கண் கலங்க விட மாட்டேன் அப்படின்னு. ஐ ஹோப் இன்ன வரைக்கும் நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ கண் கலங்கவும் விடலை சார். இப்போ சிவன் பார்வதி மாதிரி, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லைன்ற மாதிரி தான் உங்கள் குழுமத்துக்கும் வந்து சென்கா குழுமம் அப்படின்ற பெயரும் வச்சிருக்கீங்க. செந்தில் காஞ்சனா, காஞ்சனா என்பவர்கள் தான் உங்களுடைய மனைவி இல்லத்தரசி. சென்கா, இப்போ ஈவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, சுஷில் சென்கா, தியா சென்கா. ஸோ ஃபேமிலி வந்து இட்ஸ் அ சென்கா சென்கா குழுமம் குழுமம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறேன். சூப்பர் சார். இப்போது நிறைய பேருடைய மனசில் எழக்கூடிய கேள்வி இதுதான். இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை, எல்லாருமே இப்போ அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் உலகத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கிடைச்ச அந்த வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் எடுத்து நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னும் பொழுது எந்த ஒரு நம்பிக்கை இந்த தொழிலில் கண்டிப்பாக நான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துச்சு சார்? இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஆழ்ந்து பார்க்கணும். இன்றைக்கி இந்த நாடு வந்து நாட்டுப்பற்றுக்கா நீங்கள் நல்லாவே ஆழ்ந்து பார்க்கலாம். மிலிட்ரி மேன் மட்டும்தான் வந்து இந்த நாடை வந்து சேஃபாக பார்த்துக்க முடியும், இந்த நாடை வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி வந்தால் மட்டும்தான் நாடு வளரசாகும் அப்படிங்கிறத தாண்டி நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு தொழில் அதிபரால் மட்டுமே இந்த நாடு வல்லரசாகும் அப்படிங்கிறது. சார், முதல்ல நீங்கள் ஆரம்பித்த தொழில் என்ன, அந்த முதல் சருக்கள் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கும். முதல் வெற்றியும் ஞாபகம் இருக்கும், முதல் சருக்களும் ஞாபகம் இருக்கும், முதல் வருமானமும் ஞாபகம் இருக்கும். இந்த 3 முதலையும் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். முதல் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பள்ளிப்படிப்பு முடித்த உடனே ஒரு அரிசி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ஸ்டில் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு தொழில் செய்யும் போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சோம், நல்லாவே போயிட்டுருந்தது, நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் இருந்தாங்க. நான் அந்த அரிசி வியாபாரம் கூட பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வார வாரமோ இல்லை மாத மாதமோ அது கலெக்ஷன் பண்ணுற மாதிரியான திட்டங்களில் கொடுத்துட்டு இருந்தோம். தவணை முறை திட்டத்தில் அரிசியை கொடுத்துட்ருந்தோம்.
இது 100 மூட்டை போக 1000 மூட்டை போக மாதத்துக்கு 10000 மூட்டை கொடுக்குற அளவுக்குலாம் வந்து வியாபாரம் பெரிய லெவலில் வளர்ந்தது. பட் அவ்வளோ பெரிய லெவலில் வளரும் போது என் காதுபட வந்த விஷயம் என்னென்னா, உழைப்பெல்லாம் என்னது லாபம் மட்டும் பங்கிடா அப்படிங்கிற மாதிரி என் காதுபட வந்தது. பட் அது அவங்க பார்வையில் எப்படி இருந்ததுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வலிச்சது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஆரம்பித்ததும் நாம் பட் செய்ய முடியாத விஷயம், ஏன்னா அரிசிய முடியே நல்லா தூக்க முடியாது. பட் அதுக்காக வந்து ஒரு சேலரிக்கு ஒரு பர்சனை விற்காமல் பார்ட்னர்ஷிப்புக்கு வைக்கிறேன். ஸோ தொழில் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என் லைஃப்பில் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 9வது தொழில் வந்து இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்பெனியில் 9வது நிறுவனம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் எந்த ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிலையும் பார்ட்னர் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி நம்ம சென்கா குரூப்பில் ஐ எம் த சேர்மன். ஸோ அந்த ஒரு பாதிப்பு எனக்கு மனசில் இருந்தது. பட் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி ரியல் எஸ்டேட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து எல்லாராலையும் இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆசை மனசுக்குள்ளார கட்டாயமாக இருக்குது. ஆனால் எல்லாராலையும் முடியாது, ஏன்னா இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலையில் சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கும் இருக்கிற கடனை கொஞ்சம் கொடுக்கறதுக்குமே சரியாக போகிற நேரத்தில் தனக்குனோ இல்லை தன்னுடைய பிள்ளைங்களுக்குனோ எந்த இடத்தையும் சேர்க்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து 1 ரூபாய் திட்டம் அப்படின்னு சொல்லி வீட்டு மனையை கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்கிட்ட வந்து 10000 வாடிக்கையாளர்கள் வந்து வீட்டு மனை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க, மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குழுக்கள் வச்சு அந்த குழுக்களில் விழுந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் பணமே வாங்க மாட்டோம், அவங்களுக்கு கொடுப்போம். அது மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு குழுக்களில் ஒரு இடம் விழுந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கள நேரடியாக நம்மளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு அவங்களுடைய அட்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டு நானே நேராக எதுக்கும் போனதில்லை, அது ஃபஸ்ட் டைமாக போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வயசான பாட்டி அம்மா, அந்த அம்மா வெறும் பூ கட்டின அந்த பூ கட்டினுடைய லாபத்தில் கிடச்ச பணத்தை தான் எடுத்துகிட்டு வந்து மாதம் மாதம் கடை நம்மளுடைய ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வீடுக்குள்ளே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக என்னால் குனிஞ்சு கூட போக முடியாது, அவ்வளோ ஒரு கூரை வீடு. அந்த வீட்டுக்குள்ளார அந்த பாட்டி அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பேத்திங்களுக்காக அவங்க வந்து சேகரித்து கட்டியிருக்காங்க. அவங்களுக்காக கூட இல்லை, அவங்களுக்காக கூட தான், பேத்திங்களுக்காக. ஸோ நான் செஞ்சதை மனசார வந்து திருப்திகரமாக நான் பண்ண விஷயம் என்னென்னாக்கா, அவங்களுக்கு அந்த 1 ரூபாய்க்கு விழுந்தது இல்லாமல் கூட இன்னொரு பேத்தி, 2 பேத்தி அவங்களுக்கு, இன்னொரு பேத்திக்கும் அதே 1 ரூபாய்க்கு குழுக்கள் விழாமையே செஞ்சு கொடுத்தோம். இது வரைக்கும் சொல்லலை, ஃபர்ஸ்ட் டைமாக சொல்கிறேன். சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் எப்படி சார் கிடைக்கும் இது? இது வந்து அந்த வேலை செஞ்சோம் அதுக்கான ஒரு சம்பளம்ன்றது தான் கிடைக்கும். இந்த ஆத்ம திருப்தின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு தான். நிச்சயம் இல்லைங்களா? நிச்சயம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ட்ரீம்ஸ் இந்தியா, இந்த பெயர் எப்படி சார்? ஏன்னா முதல்ல உங்களுக்கான கனவு நீங்கள் காணுனீங்க, அப்புறம் உங்கள் குடும்பத்துக்கான ஒரு கனவு, இதையெல்லாம் தாண்டி சமூகத்திற்கான ஒரு கனவு அப்படின்ற அந்த பெயர் அது எப்படி சார் உருவாச்சு? ட்ரீம்ஸ் இந்தியா, ஆக்சுவலாக இந்த நான் ஆரம்பித்த அந்த நிறுவனம் வந்து இந்தியா முழுக்க கொண்டு போகணும், எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் நான் போனது. இன்றைக்கி அது வளர்ச்சி அடைந்து, இந்த ட்ரீம்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, சென்கா குளோபல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நிறுவனமே கொண்டு வந்திருக்கோம். அது என்ன சென்கா குளோபல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கக்கூடிய, நான் உண்ணக்கூடிய உணவிற்கு, நான் வாங்கக்கூடிய எனது உணவுப் பொருட்களுக்கு எனக்கே வருமானமாக திரும்பி வர வேண்டும். நம்ம வாங்குற உணவுப் பொருளுக்கு நமக்கு வருமானம், நமக்கே வருமானம், அது செலவு தானே சார்? பொருள் வாங்கும்போது காசு தானே கொடுக்குறோம், அதில் எப்படி வருமானம் வரும்? கரெக்ட். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறச்ச பார்த்தீங்கன்னாக்க, ஒரு விதமான ரேட்டுக்கு வாங்குவீங்க. இதே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பக்கத்து கடையில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் போனீங்கன்னா வேறு ஒரு விதமான ரேட்டில் வாங்குவீங்க. ஒரு ஹோல்சேல் கடையில் போய் வாங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்குவீங்க. ஹோல்சேல் கடைக்கு எங்கேருந்து வருது? ஒரு பெரிய ஒரு ஏஜென்ட் கிட்டேருந்து வருது. இந்த ஏஜென்ட்டுக்கு எங்கே வருது? நேரடி கொள்முதல்லேருந்து வருது. ஏன் அந்த கொள்முதல் நம்ம செய்யக்கூடாது? இந்த கொள்முதல்னு வரும்போது கிட்டத்தட்ட 7 பேருக்கு உண்டான அந்த மார்ஜினை டைரெக்டாக நமக்கே எடுத்துக்கிறோம். இந்த 7 விதமான மார்ஜினில் 1 மார்ஜினை நான் எடுத்துகிட்டு 6 வித மார்ஜினை மக்களுக்கே திருப்பி கொடுத்துருவேன். சிம்பிள். எனக்கு கிடைக்கக்கூடிய மொத்த லாபத்தையும் அதில் 60% உள்ள லாபத்தை
எனக்கு வருது அப்படின்னாக்கா அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு அஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, இது இது வந்து ஆன்லைனில் இப்போ வாங்குறோம் இல்லைங்களா, அவங்க பண்ணுற மாதிரியான விஷயம் தானே? ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வருமானம் தர மாட்டாங்க, ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் எக்ஸாம்பிள், கம்பெனி பேர் சொல்லக்கூடாது, எக்ஸாம்பிள் மற்ற கடைகளில் ஹோல்சேலெல்லாம் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்குதுன்னா ஆன்லைனில் உங்களுக்கு 450 ரூபாய் கிடைக்கும். அந்த 450 ரூபாய்க்கு நான் மக்களுக்கு கொடுத்துறேன். ஆனால் 450 ரூபாய்க்கு கொடுத்தால் கூட எனக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். அந்த 100 ரூபாயில் 10 ரூபாய் நான் எடுத்துகிட்டு 90 ரூபாயை அவங்களுக்கே கொடுக்குறேன். இப்போ நல்லா யோசிச்சுங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கே வருமானம் இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளில் 100 ரூபாய் அவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக 10 பொருள் தேவைப்படலாம். 10 பொருள் என்னாச்சுங்க, 1000 ரூபாய்க்கு இப்போ ஒரு மூட்டை அரிசி உங்களுக்கு கிடைக்குமா? அப்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூட்டை அரிசி சென்கா குரூப் ஆஃப் கம்பெனி மூலயமா கொடுக்க முடியுதுனாக்கா 1 கோடி மக்களுக்கு என்னாச்சு? சிறப்பு சார், 130 கோடிக்கு மக்களுக்கு என்னாச்சு? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்கோம். சிறப்பாகவும் போயிட்டுருக்கு, நிறைய மக்கள் ஆதரவும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த கம்பெனியை ஆரம்பித்த சென்கா குளோபல் ப்ராடக்ட் ஆரம்பித்து சரியாக 60 நாட்களுக்குள்ளார 7000 மக்கள் உள்ளார வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எல்லா பொதுமக்களுமே ஈடுபட முடிகிற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க. எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து இந்த 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 கோட்டை நான் விற்கணும் அப்படின்னாக்கா, இந்த கோட்டு யாரெல்லாம் பயன்படுத்துவாங்களோ அவங்கள பார்த்து தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதே இந்த அரிசி பருப்பெல்லாம் வந்து நான் யாரை பார்த்தும் வியாபாரம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தேவை, எல்லாருக்குமே தேவைன்னு போது எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். இந்த நாட்டில் ஒரு விஷயம் நீங்கள் எழுதிக்கிங்க, மேபி இந்த இன்டர்வியூவில் கூட சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வறுமையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஒழிப்பதற்கான அனைத்து செயல்பாடுகளும் கண்டிப்பாக செய்யும். என்னென்ன சாதனைகள் நீங்கள் இன்னும் செஞ்சிட்ருக்கீங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ், சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சதை விட இனி செய்ய போகிறதை பற்றி சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இன்றைக்கி நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு வந்து மாதத்துக்கான ஒரு 5 கிலோ அரிசியோ இல்லை பருப்புகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு சிறப்பாக. எல்லாமே அரசாங்கத்தால் செய்ய முடியுமானாக்கா முடியாது. சில தொழிலதிபர்களாகவும் இல்லை மக்களாலையும் சில பங்களிப்புகள் இருக்கணும். அதனால் அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி சென்கா குரூப் ஆஃப் கம்பெனியில் இன்றைக்கி தான் நான் வந்து டிவி மூலயமா சொல்லணும்னு காத்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக இங்கே சென்கா குரூப் ஆஃப் கம்பெனியில் வந்து இப்போது சென்கா ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதா இருக்கும். மொத்த மக்களுக்கும் இது இலவசமாகவே நிறைய பொருட்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது இந்தியா முழுக்க வந்து எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துங்களுக்கும் வந்து கட்டாயமாக போய் சேரும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், இது அனைத்தும் அந்த உழைப்பிற்கேற்ற, மேபி எனக்கு ஒரு பர்சன்டேஜ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு 10 ரூபாய் எடுத்து வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 10 ரூபாயையும் 5 ரூபாயை எடுத்துக்கிட்டு 5 ரூபாயை திருப்பி கொடுக்குறத தான் முடிவு பண்ணியிருக்கேன். இது நல்லபடியாக நடக்கும்னு ஆண்டவனுக்கு பிரார்த்திக்கிறேன். எதில் எவ்வளவு நமக்கு கிடைக்கும், இதில் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு மத்தியில், எனக்கு கிடைச்சதில் நான் மீதியை எல்லாருக்கும் பகிர்றதுக்கு ஆசைப்பட்றேன், மீதியை மட்டும் இல்லை ஒரு பங்கை நான் பகிர்றதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு நல்ல மனது வேணும் சார். உங்களுக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும், ஏன்னா உங்களுக்கு இல்லை நிறைய நபர்களை வந்து நீங்கள் இயக்கிட்டு இருக்கீங்க, வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்பொழுது ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்தோம், சே நம்ம பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் நினச்சது உண்டா சார்? இல்லை நிச்சயமாக இல்லை. ஏன் நிச்சயமாக இல்லை அப்படின்னா, தொழிலில் 2 விதம் இருக்குது, வேலை செய்வது அதையே பேஷனாக செய்வது. ஸோ வேலை செய்வது கட்டாயமாக உங்களுக்கு டயர் தெரியும். காலையில் எழுந்துச்சோம்னா அதே எனர்ஜி ஈவினிங் 6 மணிக்கு இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. இந்த வேலை செய்யாமல் நீங்கள் அதை பேஷனாக செஞ்சீங்க, பிடிச்சு செஞ்சீங்க, ரசித்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த டயர்ட், காலையில் எப்படி ஒரு 8 மணிக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கீங்களோ ஈவினிங்கில் நீங்கள் அப்படியே இருப்பீங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நைட்டு தூக்குறதுக்கு 2 மணி ஆகுது, 2 மணிக்கு நான் அட்டன் பண்ணுற லாஸ்ட்டு கால் அதே எனர்ஜி இருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பேஷன். நான் வந்து அதை ரொம்ப பிடிச்சி உசுராக நினச்சி செய்கிறோம். எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் விரும்பி செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை, அது எனக்கு தெரிஞ்சு நான் அது இருக்கேன் நான் ஃபீல் பண்ணது இல்லை. ஓகே ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க, நிறைய தடைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் தகர் தெரிஞ்சு நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படி வரத்துக்குன்னு ஒரு தாரக மந்திரம் நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் தேவைப்படும். அது மந்திரமாகவும் இருக்கலாம், இன்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு நண்பராக கூட அது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களை எப்போவுமே உயர்த்திக்கிட்டு ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா எது சார்? அவமானம்.
நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் அவமானம் அப்படின்னு ஒன்று நிச்சயமாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம், அதை கடந்து வந்திருப்போம். ஏன் அப்போ எல்லாராலையும் ஜெயிச்சிக்க முடியல அப்படின்னாக்கா, இந்த அவமானங்களை நாம் இங்கே வச்சு பார்க்காம நம்ம இங்கே வச்சு பார்க்குறோம். யார் ஒருத்தர் முன்னாடி வச்சு பார்க்குறாங்களோ அந்த அவமானத்தை கட்டாயமாக அவங்களால வாழ்க்கையில் ஜெயிச்சிக்க முடியும். எல்லோருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம்தான், நாம் எதை அவமானமாக நினச்சோமோ அதை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பாருங்கள், நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் அதை தான் சொல்ல வரேன். நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் நாம் அவமானப்பட்டிருக்கலாம், இல்லை நம்ம பெற்றோர்கள் கட்டாயமாக அவமானப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடி வைங்க. இன்றைக்கி முன்னாடி வச்சிங்களா, இன்னிலிருந்து 6 மாதத்துக்குள்ளார அவங்களும் ஒரு தொழிலதிபராகவோ இல்லை ஒரு நல்ல சிறந்த இடத்துல நிற்கிறதுக்கும் அது மட்டுமே தான் துணையாக நிற்கும், வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக சார். இன்னொரு முக்கியமான விஷயமும் கேட்கணும். பல இயற்கை சீற்றங்கள் நடக்கக்கூடிய தருணத்திலையும் சென்கா மூலமாகவும் ட்ரீம்ஸ் இந்தியா மூலமாகவும் நிச்சயமாக வந்து பொதுமக்களுக்காக ஒரு பங்கு நீங்கள் வகிச்சிருக்கீங்க. இப்போது ரீசெண்டாக நடந்த கொரோனா நிகழ்வாகவும் இருக்கட்டும், இதற்கு முன்பு இருந்த வரதாவாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வுனாலும் உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இந்த எண்ணம் எப்பத்திலிருந்து ஆரம்பிச்சது சார்? இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் படிக்கும் போதே இருந்தது. கார்கில் அப்போ கூட பார்த்திங்கன்னா கார்கில் பண்ணும்போது கார்கில் அப்போது ஐ திங்க் 8th 9th படிச்சிட்ருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்துலேயே வந்து எங்களுடைய நகராட்சியுடைய தலைவர்கிட்ட கையெழுத்த வாங்கி முதல்ல பர்மிஷன் கொடுக்கல, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் வாங்கி, நான் சொல்கிறது 8th படிக்கும்போதே. ஆமாம், ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரனாவே வீட்டிலலாம் அவ்வளோ பயப்படுவாங்க. பட் ஆனால் போவேன், போய் அங்கேயும் பர்மிஷன்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீதி வீதியாக என்னுடைய பள்ளி மாணவர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரையும் அழைச்சிட்டு போய் வீதி வீதியாக கலெக்ஷன் பண்ணி முதலமைச்சருடைய நிதிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ என்னுடைய ஸ்டார்டடாக அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் பகுதியில் உள்ள மொத்த மக்களையும் கூப்பிட்டு உடல் தானம் செய்ய ஆரம்பித்து, உடல் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து ஆக்டர்ஸை பார்க்க வருவாங்க. ஸோ அவங்க மத்தியில் வந்து பண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படி விருப்பப்பட்டு ரத்த தானம் பண்ணவங்க, இப்படி சமுதாயத்தில் ஒரு என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்து வர்தா புயலாக இருக்கட்டும், கேரளாவில் போய் டொனேட் பண்ணதாக இருக்கட்டும், இன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கொரோனாவில் கூட வந்து அமைச்சர் பாஸ்கர் சாரை பார்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தேன். ஸோ மேபி நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்மளால் என்ன முடியுமோ இந்த சமுதாயத்துக்கு கட்டாயமாக செய்யும். கண்டிப்பாக சார், மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான் நான் சொல்லுவேன், மாற்றுத்திறனாளிகள்னு கிடையாது, அவங்களாம் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான். இப்போ எல்லா துறைகளையும் பார்த்துட்ருக்கோம், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா துறைகளையும் வளர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றவங்க அவங்களே அவங்கள என்ன நினச்சிக்கிறாங்க, நாம் வந்து பாரம் தான் மற்றவங்களுக்கு சுமை தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன சார் சொல்லணும்? மாற்றுத்திறனாளிகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கள, இங்கே இறைவன் யாருக்குமே பிரித்து கொடுக்கறதில்ல வாய்ப்புகளை, எல்லோருக்கும் சமமாகவே கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்புகளை நமக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்மளால் அதை செய்ய முடியாதோ இல்லை நமக்கு என்னமோ கடவுள் வந்து வாய்ப்பே கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நமக்கு கிடைச்சிருக்க ஏதோ ஒரு வாய்ப்பை அதை நம்ம வாழ்க்கையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாய்ப்பை நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பாக பார்த்தோம்னா இந்த உடல் ஊனம் அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கையில் கட்டாயமாக ஜெயிச்சிட முடியும். ஆனால் நம்ம வந்து நம்ம பார்க்குறது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நம்ம சென்னையிலேயே வந்து பானிபுரி வித்தெல்லாம் வியாபாரம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க அந்த வாய்ப்பை வாழ்க்கையை பார்த்ததுனால மட்டுமே, மொழி தெரியாது, மொழி தெரியாமல் இங்கே வந்திருந்து பிழைப்பு நடத்தி இங்கே வந்து வீடு வாங்கி செட்டில் ஆனவங்க நிறைய பேர், பெரிய தொழிலெல்லாம் இல்லை பட் எடுத்துக்கிட்ட தொழிலில் எனக்கு இந்த உடல் ரீதியாக வந்து எனக்கு இந்த விஷயம் இருக்குது இதனால் முன்னுக்கு வர முடியாதுன்னா நான் முன்னுக்கு வந்திருக்க முடியாது இல்லைங்களா. பட் இது ஒரு விஷயமா நம்ம மைண்டில் எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், மற்றவங்களால் விளையாடும் போது நம்மளால் விளையாட முடியாது, நம்ம வீதியில் ஒரு திருவிழா நடந்திருக்கும் எல்லோரும் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எல்லாருமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டுறாங்க நம்மளால் கட்ட முடியாது. இவ்வளோ விஷயத்தை தாண்டி ஜெயிச்சிருக்க முடியுதுன்னா மேபி ஐ ஆம் த எக்ஸாம்பிள். ஸோ வெரி கிளியர், ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குனாக்கா அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்ன்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு உடல் தேவையில்லை. சூப்பர் சார், சூப்பர். வாழ்க்கையில் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து எழுந்தவங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய குடும்பங்கள் வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறதையும் உங்களை வாழ்த்துறதையும் உங்கள் குடும்பத்தையே வாழ்த்துறதையும் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நம்மளால் முடியுமா அப்படின்னு முடங்கி இருந்தவங்களெல்லாம் கோட்டு சூட்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகிரிப்பா அப்படின்ட்டு அவங்கள தோளில் தட்டி கொடுத்த தருணங்களையும் வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள்
வந்து உருவாக்கணும். உண்மையிலே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார், ஆனால் ஒரு தொழிலை உருவாக்கி தொழில் முனைவர் ஆக்கி அதன் மூலமாக குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வேணும். அதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிருக்கீங்க. உண்மையிலே உங்களுடைய பயணம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வாழ்த்தணும்னு இல்லை, நீங்கள் தான் நிறைய பேரை பார்த்து வாழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், தொடரட்டும் உங்களுடைய பயணம். நன்றி. நன்றி. நேர்களே, நிச்சயமாக உள்ளுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை நம்ம எல்லோருக்குமே வந்திருக்கும். மாற்றுத்திறனாளிகள், இந்த ஊனம் அப்படின்றதெல்லாம் வந்து உடல் அளவில் கிடையாது, மனசில் மட்டும்தான் இருக்குது. அதை தூக்கி எரிஞ்சிட்டு எழுந்து நடங்க உங்களுக்கான பாதை உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.